பாருங்க, ஒரே கலரில் நம்ம போட போகிறோம். இது ஒன்றும் இல்லை, முன்னாடி போட்ட நாட்டுங்க தான். ஸ்கொயர் நாட் போட்டிருக்கிறேன், ஃபஸ்ட்டு நாலு, ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் இந்த லாஸ்ட்டில், ஏன்னா நம்ம சென்டர்லேருந்து எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து எட்டு தேவை நமக்கு. இதை வந்து நம்ம பேக்கில் வந்து டபுள் கலராக போட்டிருப்போம். இது இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் வந்திருக்கும். பேக் போடும்போது நான் டபுள் கலராக அவங்களுக்கு வேரியேஷனுக்காக போட்டிருப்பேன். நம்ம சிங்கிள் கலர்லேயும் இந்த மாதிரி போடலாம். அதுக்காக நான் இந்த நாட்டை போட்டு காமிக்கிறேன். கிச்சிங் நாட் போட்டுக்கிறோம். டபுள் ஹிச் நாட் போட்டுட்டு லைன் ஃபுல்லாக இந்த ரோ ஒன்று, இந்த ரோ ஒன்று நம்ம போட போகிறோம். போட்டுட்டு நான் காமிக்கிறேன். போட்டு இந்த லாஸ்ட்டில் வந்துருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இந்த பக்கம் ஹிச் நாட் போட போகிறோம். இப்போ ஹிச் நீங்கள் ஹிச் நாட் போட்டோம். நம்ம போட்டுட்டு இந்த பேக்கை பொறுத்த வரையும் நம்ம இதை ரிவர்ஸில் தான் போட போகிறோம். திருப்பிட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் போட்டிருக்கோம், அடுத்து இந்த லைன் இப்போ இந்த இந்த ரோ போடுறோம். இப்படி இப்படி போடணும், அப்புறம் இப்படி போடணும், அப்புறம் இப்படி போடணும், இப்படி மாறி மாறி வரும். உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள், இது சிங்கிள் கலருங்கிறதுனால நான் ஒரே சைடே நான் வந்து ஹிச் நாட் போட்டு போட்டிருக்கிறேன். போட்டிருந்தா பாருங்கள் இப்படி வரும். இந்த மாதிரியும் போடலாம். நம்ம டபுள் கலர் போடுறதுனால நம்ம பேக்கில் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு வர்றோம், இந்த சைடு வர்றோம், இப்படி ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி நம்ம போடும்போது உங்களுக்கு அந்த டபுள் கலருமே தெரியும். அதுலேயுமே நீங்கள் சிங்கிள் கலர் கொண்டு வரணும்னா ஒரே ரோப்பை உள்ளே வச்சுட்டு நம்ம ஹிச் நாட் போட்டோம் அப்படின்னா சிங்கிள் கலர் தான் வரும். அது நம்மளுடைய இஷ்டம் தான். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இப்படி போ ஹிச் நாட் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இப்போ தான் நம்ம இங்கே ஒரு ஹிச் நாட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி பார்டர் லைன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நாட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வரும். நான் ஹிச் நாட் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரும். பேக்கில் இந்த மாதிரி இருக்கும், ஹிச் நாட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஹேண்ட் பேக் போட்டிருக்கிறேன். அதை டபுள் கலரில் போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள்.